SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. நான் ஓடி தானே வந்துட்டு இருக்கேன், நீ ஓடி வர வேண்டியதானே. ஏன்பா இப்படி பண்றேன்னு இங்கிலாந்து பிளேயரு புலம்பிக்கிட்டே போறாரு. T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் மேட்ச் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்துச்சு. இதில் இந்தியா 68 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டோம். மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது 15th ஓவரை அக்சர் பட்டேல் போட ஜோஃப்ரா ஆச்சர் தான் களத்தில் இருந்தார். அவர் வந்து பாலை தட்டி விட்டுட்டாருங்க. சரி ஓகே, பால் தான் போயிடுச்சே, நம்மளும் இந்த சைடு வந்துருவோம், ஒரு ரன் எடுத்த மாதிரி இருக்கும்னு லிவிங்ஸ்டன் ஒரு பக்கம் ஓடோடி வந்தார். ஆனா ஆர்ச்சரு அந்த இடத்த விட்டு நவுரலையே. அடனி அங்கிட்டே இருப்பா, எதுக்குப்பா இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன்னு நடு வழியில வந்ததுக்கு அப்புறமா சொல்ல, வேற வழி இல்லாம லிவிங்ஸ்டன் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாருங்க. லிவிங்ஸ்டன் தான் வந்து ஒரு ரன் ஓடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா ஆர்ச்சர் வந்து நோ அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்னுட்டாரு. அந்த கேப்பை பயன்படுத்தி குல்தீப் யாதவ் ரன் அவுட் பண்ணிட்டாருங்க. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு குல்தீப் யாதவ் தான், 3 விக்கெட்டையும் எடுத்தாரு, ரன் அவுட்டும் பண்றாரு. லிவிங்ஸ்டன் தாங்க கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு, புலம்பிக்கிட்டே போறாரு. நான் தானே கூப்பிட்டேன், நான் தானே ஓடியும் வந்தேன், நீ வர வேண்டியது தானேன்னு ஆர்ச்சரை பார்த்து அப்படியே கொஞ்சம் கடுப்பாதான் பேசிக்கிட்டு போறாரு. விடுங்கப்பா, கிரிக்கெட்ல இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், இன்னைக்கு உங்கடே இல்ல, வாட் டு டு. சோ ஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோத போறாங்க சாட்டர்டே அன்னைக்கு. சோ இந்த மேட்சுக்கு நீங்க எந்த அளவுக்கு எகிரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க.